வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, 30 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 30 நாள் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பல சகோதரர்கள் முதலில் இருந்து வருவதற்கு சும்மா தவறி தவறி வந்துட்டே இருக்காங்க. அவர்களை எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 18 நாள், குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் தாண்டி கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இது 18 நாள் சேலஞ்ச் நேற்றைய தினம் முடிந்தது. திரும்பவும் முதலிலிருந்து 30 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. முதல் நாள் நம்ம சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயம், நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறது நம்முடைய வாரிசுகள், நம்முடைய உயிர் அணுக்கள். அண்டத்தில் சிவமாக இருப்போமோ பிண்டத்தில் உயிர் அணுவாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சகோதரர்கள் எப்போதும் போல இந்த 7வது சீசனையும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு வர்றதுக்கு கூடவே வரணும். சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, டேஸ் கவுண்டிங் எல்லாம் மறக்காமல் போட்டுடுவாங்க. மன உறுதியோடு இந்த முறை நிச்சயமாக இந்த பயணத்தில் முதலிலிருந்து துவங்குபவர்கள் 30 நாள் எளிமையாக கடந்துருவீங்க. அதே சமயத்தில் தொடர்ந்து 100 நாள், 200 நாள், 50 நாள், 1000 நாள் எல்லாம் கடந்து வர்ற சகோதரர்கள் கண்டினியூவாக அப்படியே வாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்புறம் சகோதரர்களே, நம்முடைய உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நாம் என்னவோ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால மட்டுமே காப்பாற்றிட்டு வரோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய உயிராற்றல் நம் மனதின் மூலமாக கோபமாக கவலையாக பல்வேறு விதங்களில் விரயம் ஆகிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் 5 புலன்கள் வழியாகவும் விரயம் ஆகிட்டே இருக்குது. இதிலிருந்தெல்லாம் நம்மை காத்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் எல்லாமே அவ்வளோ, ஏன் வேலை இல்லாமல் அவ்வளோ பயிற்சிகள் கொடுத்தாங்க. எல்லா விதத்திலும் நம்ம மேம்பட்டு வரணும். மனித இனம் எதுவுமே செய்யாமல் விட்டால் மிருகத்திற்கு இணையாக போயிடும். அதிலிருந்து மேம்பட்டு வரணுங்கிறதுக்காக நம்முடைய உயிர் ஆற்றலை அபரிமிதமாக ஒரு செகண்டுக்கு 15,000 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறத நவீன விஞ்ஞானம், வணிக விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது அப்படி உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணால் நம்ம மனித இனம் பரிணாமத்தின் உச்சத்தில் இருக்கிறது மனித இனம். இந்த அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று உருவானால் மனித இனத்திலிருந்து தான் உருவாகணும். அப்படி உருவாவதற்கான வழியே நம்முடைய ஆற்றல்களை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது தான். அதற்காகவே நம்ம பயிற்சி முறைகள் எல்லாமே சரியாக பிரம்மச்சரியத்திற்காகவே தொகுத்து ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இருக்கும் பல்வேறு குருமார்கள், முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தொகுத்து தான் நம்ம பயிற்சிகளாக மாற்றி கொடுத்துருக்குறோம். சகோதரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். பிரம்மச்சரிய பயணத்தில் இன்று முதல் நாள் வெற்றிகரமாக தொடங்கியாச்சுங்க. இதில் நேற்றைய தினம் சில சகோதரர்கள் வந்து திருமந்திர பாடல்களை எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட்டாக இருக்கிற பாடல்களை மட்டும் செலக்டிவாக எடுத்து விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ஏதேனும் சித்தர் பாடல்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயிலையோ கமெண்ட்ஸ்லையோ போடுங்க, நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இப்போ ஒரு 2 பாடல்கள் விளக்கம் கொடுத்துட்டு சகோதரர்களின் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதிலெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன். சகோதரர் ஜெயபிரகாஷ் சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு, அதனால் பெயர் படிச்சிருக்கேங்க. அவர் வந்து அருமையான பிரம்மச்சரியத்திற்கான ஒரு திருமந்திர பாடல் கொடுத்துருக்கிறாரு, படிச்சிடறேன். மாதர் இடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். மாதர் உயிராசை கொய்கொண்டே வாடுவர் காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே. ஆக்சுவலாக வந்துங்க, நம்முடைய உயிராற்றலை, உயிர் அணுக்களை, நம்முடைய வாரிசுகளை தேவையின்றி விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா எல்லா சித்தர்களும் ஆழமாக மிக மிக உணர்த்தி சொல்கிற விஷயம். அதில் திருமந்திரத்தில் இந்த பாடலும் மிக முக்கியமான பாடல். அதாவது நீங்கள் ஒருவேளை காதலிக்கலாம், திருமணம் ஆகிருக்கலாம், இருந்தாலுமே யோகம் கலந்தவர், யோகத்தில் யோக பயிற்சிகளையும் தியானத்தையும் தன்னை உணர்ந்தவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? மாதரிடத்தே அவ்விந்து சக்தியை செலுத்தினும் கூட காதலினால் உயிரணுக்களை விடமாட்டாங்க ஆச்சுங்களா, காதலினால் விட்டு வீணடிச்சிட மாட்டாங்க. ஏன்னா அது சிவம், நம்முடைய ஆதாரம், நம்முடைய அடையாளம் அதுதான். மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். அடுத்து சாதாரண மக்கள், மாதர் மீது உயிர் ஆசை கை கொண்டு வாடுபவங்க யாரு? காதல் காதல்னு பெண்ணின் பின்னாடியே திரியறதா வாழ்க்கைன்ட்டு காதல்னால தன்னுடைய, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, உயிர் ஆசை கை கொண்டு வாடுபவர் ஆச்சுங்களா. பெண்கள் மேல தன்னுடைய காந்த ஆற்றலையும் எண்ணங்களையும் கவனத்தையும் முழுமையா அவங்க மேலேயே செலுத்தி தன்னுடைய வாழ்வின் தனக்கு என்று ஒரு சுயத்தை உருவாக்காது சார்பு நிலையில் இருப்பவங்க என்ன பண்றாங்க, மாதர் மீது உயிரையும் வீணடிப்பாங்க தன்னுடைய உயிரணுக்கள் மூலமா. ஆசை, உயிராசை கை கொண்டு வாடுறவங்க காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே, தன்னுடைய உயிரணுக்களை எல்லாம் சேர்த்து விரயம் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி விரயம் செய்யறது சாதாரண மக்கள். ஆனால் யோகம் கடந்து யோகம் விஷயங்களையும்
தன்னை உணர்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்களாமா, மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விட்டு வீணாக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. வாழ்க வளமுடன். எவ்வளவு ஆழமும் எவ்வளவு முக்கியத்துவமும் தெரிஞ்சிருந்தா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உயிரணுக்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, திருமந்திரத்தில் எத்தனை பாடல்களுமே பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். சித்தர்களின் எத்தனை எத்தனை பாடல்களை எடுத்து பார்த்தாலும் பிரம்மச்சரியத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு, ஒழுக்கத்தை விட்டுட்டு ஒரு ஆண்மகன் ஆண்மகனே அல்ல, கற்பு நெறியை விட்டுட்டு ஒரு பெண்மகள் பெண்மகளே அல்ல. ஆச்சுங்களா, ஒழுக்கம் அது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்மளை பாதிக்குது, நம்மளை தான் பாதிக்குது. உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு நான் ஜாலியாக இருக்கேன், இவன் என்னவோ ஒழுக்கமாக இல்லாமல் ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் ஜாலியாக இருக்கிறேன், உயிரணுக்களை விரயம் செய்கிறேன், எனக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் 5 கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறவன் தன்னுடைய ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செஞ்சு பலவீனனாக தான் மாறுறாங்களே ஒழிய அதில் அவங்களுக்கு பெருமை அல்ல, அது மிகப்பெரிய சிறுமை. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்கள் உறுதியோடு இன்றைய முதல் நாள் பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து இன்னும் ஒரு திருமந்திர பாடல், அதுலையும் இப்படி இதுக்காகத்த சொல்லியிருப்பார், அதையும் பார்த்துடலாம். ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 பூதமாய், ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 பூதமாய், ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய், ஆதி அந்த மூலவிந்து நாதம் மேவி நின்றதும், ஆதி அந்த மூலவிந்து நாதமே சிவாயமே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலின் அமைப்பையும் நம்முடைய ஒட்டுமொத்த மூலாதாரமாக இருக்கும் விந்து சக்தியையும் நாத சக்தியையும் பற்றிய ஒரு அபூர்வமான ரகசிய பாடல். இதை நான் வந்து வரிக்கு வரி விளக்கம் கொடுத்து படிச்சுட்டு வந்துட்டு பாடலை படிக்கிற உங்களுக்கு எளிமையாக விளங்கும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கே புரியும், இதில் எந்த ஒரு ரகசியமும் இல்லை. சித்தர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, சிலர் திருமூலரெல்லாம் வந்துங்க மறைச்செல்லாம் சொல்லிங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம பிரம்மச்சரிய கல்வியில் இல்லாத காரணத்தினால நமக்கு அது புரியல. இதுக்கு வந்து பலரும் வந்து அரைகுறையான விளக்கங்கள் எவ்வளவோ கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் கண்டு மயங்கிட வேண்டாம். இப்போ நாதம்னா என்னென்னு தெரியும், விந்துன்னா என்னென்னு தெரியும், மிக எளிமை. அதே நேருக்கு நேர் பட்டவர்த்தனமாக திருமூலர் சொல்லியிருக்கிறார், இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. படிச்சுட்டு வர பாருங்க. ஆதி அந்த மூல விந்து நாதம், விந்து நாதம் 5 பூதமாய். நம்முடைய உடலில் திருமூலர் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன எல்லா விஷயமும் உடலை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். நம்முடைய உடல்ல ஆதி அந்தமா இருக்கிற மூல விந்து நாதம் ஆச்சுங்களா, ஆதி அந்த மூல விந்து நாதம் என்ன ஆகுதுங்களாமா, நமக்கு ஆதி அந்தமா இருக்கிறது என்ன, தந்தையாரினுடைய ஒற்றை சொட்டு விந்துவில் இருக்கிற ஒற்றை உயிரணு ஆதி அந்த மூல விந்து. அது அடுத்தது என்ன, அதே ஆதி அந்த மூலமா இருக்கிற நாதம், நாதம் தந்தையாரினுடைய உயிரணு ஒற்றை உயிரணு விந்து சக்தியிலிருந்து போய் தாயாரின் நாதம் நாத திரவத்தில் கலந்து கருப்பையில் இணைந்து. அப்போ எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது என்ன, ஆதி அந்த மூல விந்து நாதம் 5 பூதமாய் மாறுது. என்ன 5 பூதமா, நம் உடலில் 5 பூதங்கள், பஞ்சபூதங்களால் ஆனது உடலுமே ஆச்சுங்களா. காற்று சுவாசிக்கிற காற்றோட்டம் இருக்கு, நீருக்கு ரத்த ஓட்டத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நிலம் நீர் நெருப்புக்கு உடல், உஷ்ணம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகாயத்துக்கு உயிர், 5 பூதங்களும். ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 பூதமாய் உடல்ல, ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய் சக்கரங்களா ஆச்சுங்களா. பஞ்சபூதங்களால் ஆன உடலா இருக்கு, எது மாதிரி இருக்கு, தந்தையாரினுடைய விந்து சக்தியும் தாயாரினுடைய நாத சக்தியும் இணைஞ்சுதா நம் உடலில் வந்து 5 பூதங்களும் எடுத்து இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம் பஞ்சபூதங்கள் சேர்ந்து. அதே மாதிரி ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய் சிவத்தின் 5 எழுத்துக்களை எதுல மெயினா சொல்லுவாங்க, நம்முடைய சக்கரங்களில் சொல்லுவாங்க. சக்கரங்கள் என்ன சக்கரம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி போன்ற 5 கீழ்நிலை சக்கரங்களா வந்து இருக்கு உடல்ல. அதே தான் வந்து சொல்றாரு, ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய். அந்த ஒரு ஒரு சக்கரத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிவத்தின் எழுத்து வரும் ஆச்சுங்களா. நா அப்படிங்கிறது வந்து மூலாதார சக்கரத்தையும், மா அப்படிங்கிறது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தையும், மா அப்படிங்கிறது வந்து மணிப்பூரக சக்கரத்தையும், நாமா சாரி சி அப்படிங்கிறது வந்து மணிப்பூரக சக்கரத்தையும், சி வா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநாகத சக்கரத்தையும், யா அப்படிங்கிறது வந்து விசுக்தி சக்கரத்தையும். அந்த நம சிவாயா அப்படிங்கிற அந்த 5 வார்த்தையில் அந்த வார்த்தைகள் வந்து சொல்ல சொல்ல நம்ம சக்கரங்களில் கவனம் வரணும், அதுவே நம்ம ஒரு தவமுறையாகவே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆகவே இதுதான் ஆதி அந்த மூல விந்து நாதம் 5 எழுத்துமாய். இந்த சக்கரங்களில் குண்டலினி சக்கரங்களில் உள்ளார்ந்து இருக்கிறது, இந்த 5 எழுத்தின் உள்ளாக இருக்கிறது இந்த குண்டலினி சக்கரங்கள் தான். ஆதி அந்த மூல விந்து நாதம் மேவி நின்றதும்,
இப்போ ஆண்களுக்கு தான் மெயினாக வந்து திருமூலர் வந்து விந்து சக்தியை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான பாடல் இருக்கும். நாம பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால ஆண்களை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அதில் இதில் இந்த மூன்றாவது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தவத்தின் உச்சத்தை சொல்கிறாரு. எப்படின்னா ஆதி அந்த மூளை விந்து நம்முடைய விந்து சக்தி வந்து நாதம் மேவி நின்றதும். நாதம் மேவி நின்றது எப்படிங்க? நாதம் அப்படிங்கிறது இப்போ என்ன, இதுக்கு முன்னாடி போன வரையில் நம்ம என்ன பார்த்தோம், ஆதி அந்த மூளை விந்து விந்து நாதம் ஐந்து எழுத்துமாய் ஐந்து சக்கரங்களாக இருக்குது அப்படிங்கிறார். அடுத்தது அதே ஆதி அந்த மூளை விந்து நாதம் மேவி நின்றதும். ஆண்களிடம் நாதம் அப்படிங்கிறது, சக்தி அப்படிங்கிறது, வாழை அப்படிங்கிறது சகஸ்ரார தலத்தில் இருக்குது ஆச்சுங்களா. அதாவது எல்லா சக்கரத்திலுமே சக்தி இருந்தாலுமே நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது தலையில் இருக்கும். இந்த ஐந்து எழுத்துக்களை தாண்டி கீழ்நிலை சக்கரங்களை தாண்டி மேல்நிலை சக்கரங்களுக்கு வரும்போது ஆக்கினை துரியத்தில் வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுங்களாமா, நம்முடைய உயிரை உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் நாதம் அப்படிங்கிறது தலையில் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து சக்கரங்களை தாண்டினதுக்கப்புறம் மிக எளிமையாக உணரலாம். ஆதி அந்த மூளை விந்து, விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக பரியங்க யோகம் போன்ற பயிற்சிகள் திருமூலர் கொடுத்ததுதான். அப்போது ஆதி அந்த மூளை விந்து நாதம் மேவி நின்றதும், ஆதி அந்த மூளை விந்து நாதமே சிவாயமே அப்படிங்களா. எல்லாம் உள்ள இறைவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆதி அந்த மூளை விந்து நாதமாகி சிவாயம், நாதத்துக்கு போய் தவநிலையில் நிலைக்கும் போது அதுவே சிவமாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. வாழ்க வளமுடன். இந்த பாடல்கள்லாம் வந்து எவ்வளவு அர்த்தம் பாருங்கள். இந்த ஒரு ஒரு வரியிலையும் எத்தனை விளக்கம் கொடுக்க முடியும், எல்லா விளக்கமும் எதற்காக கொடுத்துருக்கிறாரு. நம் உன்னையே நீ அறிவாயின்னு சாக்ரட்டிஸ் சொன்னது நம்மை உணர வேண்டிய விஷயம் ஆச்சுங்களா. நம்மை நம்ம உணரும் போது நம்ம விரையும் செய்வோமா நம்முடைய உயிராற்றலை? நிச்சயம் செய்ய மாட்டோம். ஆகவே முதல் நாளில் துவங்கி இருக்கும் சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வருவோம், நம்முடைய விந்து சக்தியின் மகிமையை உணர்ந்து கொள்வோம் ஆச்சுங்களா. முதல்ல காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமேல் அதை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவோம். நம்முடைய திருமூலர் சொன்னது போல நாதமேவி நின்றதும் நாதமே சிவாயமே அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்து சேருவோம் ஆச்சுங்களா. அதுக்கு பிரம்மச்சரியத்தில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதல்ல அஸ்திவாரம் இருந்தால் தான் கட்டடம் கட்ட முடியும், முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம வாழ்க்கை சேர்க்கணும்னா முதல்ல பிரம்மச்சரியத்தில் நம்மை வலிமைப்படுத்திக்கணும். உச்சகட்ட இம்யூனிட்டி எதிர்ப்பாற்றல் எல்லாமே கிடைக்கும் எப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது ஆச்சுங்களா. நம்முடைய இதில் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இப்போ சொல்கிறேன். தன்வந்திரி மகரிஷி யார்? ஆயுர்வேதத்தை உருவாக்கியவர், ஆயுர்வேதத்தின் கடவுள் அப்படின்னு சொல்கிறது தன்வந்திரி. அவர் தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தை பற்றிய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன சொன்னார், மாணவர்கள் வந்து கேட்குறாங்க எல்லாம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, தன்வந்திரி கிட்டே பார்த்து கேட்டோன்னே அதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய அருமருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்களேன், அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களிடம் இருக்கும் வீரியா தான், மனிதர் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கும் வீரியா விந்து சக்தி விரயம் செய்யாமல் இருக்கிறது, அதுதான் ஒட்டுமொத்த மருந்துகளில் அனைத்திலும் தலை சிறந்த மருந்து. நம்முடைய உடலில் அதுதான் எதிர்ப்பாற்றலையும் நம் உடலுக்கான உள்ளார்ந்த வலிமையையும் கொடுப்பது. அது இருந்தால் மட்டும்தான் ஆயுர்வேத ஒரு மனித ஒழுக்கமான பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தான் எந்த ஒரு மருந்துமே அவன் எடுத்துக்கொண்டால் அவன் உடல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மருந்து அப்படிங்கிறது வெளியிலிருந்து உள்ளே வர்ற மறு உந்து தான், உந்து சக்தி தான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் தானே உந்த முடியும். அப்போது நம் உண்ணும் உணவு ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையுமாகி மூளையிலும் ஆகி அதற்கப்புறம் எண்டு ரிசல்ட்டாக தான் விந்து சக்தியாகவும் மாறி வருது. ஏன்னா அந்த அளவுக்கான ப்ராசஸிங் முடிஞ்சாதான் உயிரணுக்களே வருது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய உயிரணுக்கள் வந்து பிரம்மசரீரத்தில் நிலச்சிட்டு இருக்கும்போது அபரிமிதமான ஆற்றலை நமக்கு தரப்போகிறது மிகச்சிறந்த ஒரு நமக்கு ஒரு பூஸ்டாக மாறும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து நம்ம முதல் நாள் துவங்கி இருக்கிற 30 நாள் சேலஞ்சில் இது 30 நாள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த அஸ்திவாரம் ஆச்சுங்களா. இது ஒரு நல்ல துவக்கம், ஆனால் இது முடிவல்ல ஆச்சுங்களா. 30 நாள் அப்படிங்கிறது ஒரு நல்ல துவக்கம், நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆகிக்கலாம். அப்போ 48 நாளுக்கு மேலே போயிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட் பார்த்தாலும் நீங்கள் அதில் மயங்கேற மாட்டீங்க. அடுத்து சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ளே போயிடலாங்க வேக வேகமாக. ஆனால் ஆன்மீக பயணத்தில் உச்சகட்ட நிலையே மனம் அமைதியாக இருப்பது தான், பிறகு எதற்காக விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம்? வாழ்க வளமுடன். ஆன்மீக பயணத்தில் உச்சகட்ட நிலை அப்படிங்கிறது வந்து மனசு அமைதியாக இருக்கிறது இல்லைங்க. ஆன்மீக பயணத்தில் துவக்க நிலை தான் மனசு அமைதியாக இருக்கிறது ஆச்சுங்களா. ஒரு மனிதனின் ஆன்மீக பயண ஒரு மனிதன் ஆன்மீக பயணத்துக்குள்ளே எப்போ நுழையிறான் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும்போது தான் தாரணை ஆச்சுங்களா. அது துவக்கம். ஆன்மீக பயணத்தில் மனதை ஒடுக்கி சூன்யத்தில் நிலைநிறுத்துவது தான் துவக்கமே. அதன் பிறகு
நாம் அந்த சூன்ய நிலையில் நிலை பெற நிலை பெற நிலை பெற எல்லாம் உள்ள இறையாற்றல் காஸ்மிக் எனர்ஜி நம் உடலில் நிறையும் இல்லைங்களா? அப்படி நிறையும் அந்த ஆற்றலை, வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக ஈர்த்து பிடிச்சிக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய பிரம்மசரியம். பிரம்மசரியம் அப்படிங்கிறது உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கும்போது உங்ககிட்ட மிகப்பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா மழை நீரை நிறைய சேமிச்சு வச்சுக்கலாம்ல. நீங்க அடிக்கடி விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம தியானம் செய்யலாம், மனம் அமைதி அடையலாம், வான்காந்த ஆற்றலும் ஈர்க்கப்படலாம். ஆனால் எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் வைத்திருக்கும் கொள்ளளவை பொறுத்து, அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதை பொறுத்து. சரி, நான் வந்து சார் நான் 1000 நாள் கடந்துட்டேன், ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தவமெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சாற்றல் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காகத்தான் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல ஒரு பேட்டரி இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 அளவுல 10 அலகு அப்படிங்கிற அளவுல வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே பேட்டரி வந்து ஒரு 100 அலகு அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இருக்கும்போது அதற்கான அளவுக்கான ஆற்றலை விரைவில் செஞ்சுட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு 10 அலகுக்கான ஆற்றல் விரைவில் செஞ்சா போதும், அதுதான் நம்ம லைஃப்ல பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ பேட்டரி அதாவது பிரம்மசரீரத்தில் நீண்ட காலம் நிலைக்கு நிலைக்கு ஆற்றல் அதிகமா இருக்குதுங்கிறதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பாக்குறவங்க 24 மணி நேரம் பார்த்தாலும் டயர்ட் ஆக மாட்டேங்குது, பார்த்துட்டே இருந்து ஆற்றலை விரைவில் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டடா விரயமாயிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த விரயம் ஆகிறத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நமக்குள்ளாக நம்முடைய ஆற்றலை உயிர் அணுக்களை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் பேங்க் லாக்கர்ல அமௌண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி 1 லட்சம் சம்பாதிச்சா 1 லட்சத்தை அப்படியே செலவு பண்ற மாதிரி பிரம்மசரீரத்துல நிலைக்கு நிலைக்கு செலவு பண்ணிட்டே இருந்தா நம்ம 1000 நாள் போனாலும் 2000 நாள் போனாலும் வலிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு எமர்ஜென்சி டைம்ல பார்த்தா நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்காது. 1 லட்சம் சம்பாதிக்கிற 1 லட்சத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தா அங்க என்ன இருக்கும்? அதுவே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாமே ஒரு சேவிங்ஸ் மாதிரி. நம்முடைய ஆற்றல் அந்தந்த கணத்துல அந்தந்த நேரத்துல உற்பத்தி ஆகிறது அப்பப்போ டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நமக்குள்ளாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு மாடு பால் கறக்குதுன்னா பால் அப்படியே வச்சிருந்தா கெட்டுரும், இல்லைன்னா பயன்படுத்திடுவோம். அதே போல இப்போ தயிராக்கி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி நம்ம வச்சிருக்கும் போது அது எத்தனை வருடமானாலும் கெடாமல் இருக்கும். அதுக்குதான் சித்தர்களின் பயிற்சியும் இது. விந்து ஜெயம் போன்ற பயிற்சி வந்து சாதாரண மனிதர்களுக்கானது இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கானது இல்லை. வெளிப்படையாக சொல்கிறேன் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் வந்து போய் காயக்கல்பம் அப்படின்ட்டு விந்து ஜெயம் போன்ற பயிற்சியில் ஒரு 20-30% தான் காயக்கல்பம் வாசி அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. பிரம்மச்சாரிகளுக்கான விந்து ஜெய பயிற்சி 2 ஸ்டேஜ் சொல்கிறோம். எல்லாரும் வந்து முதல் ஸ்டேஜ் பார்த்துட்டு அப்படி அதே மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது 1 ஸ்டேஜில் அதுலேயும் பாதி தான். அப்போது 2வது ஸ்டேஜ் சேர்ந்து செய்யும்போது யோகி செலிபஸில் செய்யும்போது கிட்டத்தட்ட சித்தர்கள் சொன்னதில் ஒரு 70-80-90% பரியங்க யோகத்தையும் நம்ம முழுமையாக முடிச்சுடுவோம். அப்படி ஆழ்ந்து செய்ய செய்ய நம்முடைய ஆற்றல் வந்து ஒரு சித்தராக மாறுவதற்கான ஆற்றல் வந்து நமக்கு இயல்பாக கிடைக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இருக்கும் யோகங்களிலே உச்சகட்ட யோகம் அப்படிங்கிறது வந்து பரியங்க யோகம். அதில் உச்சகட்டமாக இருக்கிறது நமக்குள்ளாக இருக்கும் விந்து சக்தியை ஜெயம் செய்வது, அதுதான் விந்து ஜெயம் பயிற்சின்ட்டு. வாழ்க வளமுடன். இது பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்டே இருக்கு. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் போன்ற பயிற்சியை ஏன் செய்கிறோம், அதுவும் இல்லாமல் விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யும்போது குண்டலினி தவம் செய்கிறோம் ஆக்னா துரிய சக்கரங்களில், அது 6 மாத காலம் நீங்கள் தவம் செஞ்சீங்கன்னா எவ்வளவு தூரம் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும், நம்முடைய உயிரணுக்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் மேல்நிலை தவம் செய்கிறது மூலமாக. ஆனால் 6 மாத காலம் செஞ்சால் கிடைக்கிற பலன் விந்து ஜெயம் போன்ற பயிற்சி 1 நாள் முழுமையாக காலையில் பொசிஷன்ஸ் நைட்டு பொசிஷன்ஸ் இடையில் இருக்கும் நேரங்களையெல்லாம் முழுமையாக செய்யும்போது 6 மாத காலம் தவம் செய்வதன் மூலமாக உயிராற்றலை எவ்வளோ டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வோமோ அது 1 நாளில் நமக்கு கிடைக்கும். அதுதான் அது நாம் சொன்னதா இல்லை சித்தர்கள் சொன்னது தான், அவங்க சொன்னதை நம்ம அப்படியே சொல்கிறோம் அவ்வளோதான் இல்லைங்களே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி சங்கர் சகோதரர் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல இருக்கிற சில டிஃபிகல்ட்டிஸை பற்றி சகோதரர் சொல்லியிருக்காரு. பலரும் அதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவர் சொன்னது வந்து ரொம்ப சரியான விஷயமா இருக்குது. ஸோ நான் அதை பல சகோதரர்களிடம் நான் வாட்டர் ஃபாஸ்டிங் ரெக்கமெண்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் இந்த விஷயங்களையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இண்டிகேஷன்னால் நியூட்ரியன்ஸ் அப்சர்பன்ஸ் சரியாக இருக்காது, ஸ்டோரடு எனர்ஜி இருக்காது, ஸோ மயக்கம் உடல் நடுக்கம் எல்லாம் வந்துடும். டைஜஸ்டன்ஸ் ஜீரண வேலைகளில் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் ஃபாஸ்டிங் பண்ணவும். தென் நைட் ஃபால் இருக்கிறவங்க பிஃபோர் ஸ்லீப்பு இஃப் பாசிபிள் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் எம்டி யுவர் பவுல்ஸ் பிகாஸ் உடல் கழிவுகள் நால வர்ற ஹீட்டு டிரெக்டாக மூலாதாரத்தை தூண்டும், நைட் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
கான்ஸ்டிபேஷன் ஹீட்டுனால தான் சைனஸ் ப்ராப்ளமும் வரும். அந்த ஹீட்டு தலைக்கு ஏறுறதால உங்கள் நர்வஸ் வீக்காக இருந்தால் ஈஸிலி யூ கெட் திஸ் ப்ராப்ளம். ஸோ செலிபஸி ப்ராக்டிஸ் பண்ணி, குட் ஃபுட் எடுத்து, பாசிட்டிவாக திங்க் பண்ணி, நர்வஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்புறம் சகோதரர் சம் டிப்ஸ் கொடுத்துருக்காரு, சூப்பர் ப்ரோ லவ்னு சொல்லி கேர்ள்ஸ் பின்னாடி போகிறது ஒரு டாக் பொழப்பு, மனம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும். தே டேக் அவர் டைம் அண்ட் எனர்ஜி, ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ கேர்ள், ரைட் கேர்ள் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட் அஸ் இஃப் வி ஆர் பெஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் இன் எவ்ரிவே. வாழ்க வளமுடன் சகோதரே. சகோதரர் சொன்னேன், வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சிலருக்கு தெரியும் தன்னுடைய உடல் அளவில் வந்து கீட்டோஸ் எனர்ஜி அப்படின்னு, சிலருக்கு வந்து சில இடங்களில் சதை போட்டிருக்கும், தொந்தி மாதிரி வந்திருக்கும், அது வந்து இயல்பாக நடக்கிறது, ஆற்றல் வந்து உடல் சேகரித்து வச்சுருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை உடல் சேகரிக்காத அளவுக்கு வணிக மருந்துகளினால் பலவீனம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை பிரம்மச்சரியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு வந்து சில தடங்கல்கள் வரும். ஸோ உடலுக்கு உடல் வந்து ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது, ஆகவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் கடைசி கேள்வி, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கொஞ்சம் டீட்டெயில்ஸே எழுதியிருக்காரு, படிச்சிடலாங்க. மெயில் அனுப்பியிருக்கிறாரு, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் நேம்னு போட்டிருக்காரு, உங்கள் பெயர் படிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஆனால் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் அலோன் வித் மை செல்ஃப், பட் பீப்புள் அரவுண்ட் மீ ஆர் நாட் அட் ஆல் அலோவிங் மீ டு டூ தட். I deleted all social media accounts. I am using only mail and WhatsApp for college purpose. That too only for 10 minutes per day. I changed my old mobile number and I restricted all my contacts to the others. And I am trying to follow each and every monk mode practices as it is in our website. But all my family members and everyone around me are always discouraging me and telling me that I am a fool to follow all these things. No one is understanding me. Many times they are simply scolding me. Even if I do small mistake also, they are repeatedly insulting me for that. I feel very bad, Anna. I just want to stay alone and spend my time and focusing on my life and in career. Is it really possible to stay away from everyone and be happy in life? Please do reply today, Anna. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு மனிதன் தனிமையிலும் அமைதியிலும் தான் புதிய சாதனைகளே நிகழும். நீங்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்டெல்லாம் பாருங்கள், யாராச்சும் கூட்டத்தோடு கொண்ட கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கும். ஏன், ஒரு புத்தகம் எழுதுகிறவங்க பாருங்கள், தனிமையில் தான் எழுதுவாங்க. ஒரு கவிதை எழுதுகிறவங்க தனிமையில், ஏன்னா தனிமையில் இருக்கும்போது தான் வான்காந்த ஆற்றல், எந்த டிஸ் மனசு எங்காமல் எல்லா ஆற்றலும் நமக்குள்ளாக நிறைய தோங்கும். நம்ம செய்யும் பயிற்சிகளே தனிமையும் அமைதியும் தான் அதுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும். ஆகவே தனிமையிலிருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் தனிமையில் இருந்தால் தான் எல்லாமே சிவ ஆற்றலே நம்ம கூட இருக்கும். அப்போது நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம், ஆனால் கொஞ்ச நாள் பழக்கம் வேணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் இல்லைங்களா, அதுபோல் கொஞ்ச நாள் பழக 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 தனிமையே இனிமையாயிடும். தனிமையே இனிமை தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். தனிமையில் இருக்கிறதும் இது போல் நீங்கள் மொபைல் நம்பரெல்லாம் கட் பண்ணுறது, இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சுங்களா. நானும் இப்படி தான் ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கான விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் வல்ல சிவத்தோடு இருக்கிறதுக்கு ஆச்சுங்களா. ஆகவே தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்குவீங்க. சரி, எனக்கு வந்து ஒரு பாடல் வரி ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது, அது ஸ்கூல் படிக்கும்போது கேட்டதுன்னு நினைக்கிறேங்க, ஆனால் இன்னும் மனசுலேயே இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டுப்புழு கட்டி கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல, சில பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல ஆச்சுங்களா. ஒரு கூட்டுப்புழு தன்னை சுற்றி கூடு கட்டிக்குதுன்னா அது வந்து தன்னை தனிமைப்படுத்திக்குது அப்படின்னா, புற உலக டிஸ்டர்பன்ஸ்லேருந்து அது வந்து தனக்கு வந்து சமாதி கட்டிக்கல, அது தனக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை ஜெனரேட் பண்ணிக்கிறதுக்காக தன்னை சுற்றி கூடு கட்டிக்குது, தனிமையில் இருக்குது. அப்போது அது சிறகுகள் முளைச்சி வெளியில் வருது, அது பறக்குது, எல்லோரும் வானதாக பார்க்கணும், ஆனால் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அது வலிமையாயிருது. அதே போல தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுமே, ஒரு விதையானது வெளியில் காத்து பட எல்லா விஷயங்களும் பட இருக்கும்போது அது முளைக்கிறது இல்லை, மண்ணுக்குள்ளே தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளும்போது ஒரு தளிரா மாதிரி வெளியில் வருது. எல்லா விஷயங்களுமே தனிமையில் தான் வலிமை அடையுது ஆச்சுங்களா. ஏன் ஆண்டவன் வந்து கருப்பு பையில் கொண்டுட்டு போய், பெண்களின் கருப்பு பைக்குள்ளே கொண்டுட்டு போய் நம்முடைய உயிரணுக்களை வச்சு தனிமைப்படுத்துகிறார், தனிமையில் வலிமையாகும், அப்போ தான் ஒரு உடலே ஜனனமே உருவாகும் ஆச்சுங்களா. ஆகவே நமக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரணுகளுக்குமே அதுதான். ஆகவே தனிமைங்கிறது அது இனிமை, அது சிவத்தோடு இருக்கிறது, அது பழகும்போது அது இனிமையாக மாறுங்க.
வாழ்க வளமுடன். தனிமையை கண்டு பயப்படுறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மெச்சூரிட்டி அடையலை அப்படின்னு தான் நினைக்கணும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் வெற்றிகரமாக முதல் நாள் 30 days சேலஞ்ச் துவங்கியாச்சு. பல சகோதரர்களும் பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை தளர்ந்திருந்தீங்கன்னா இன்று முதல் ஆரம்பிச்சிருங்க. இன்றைய தினம் முதலாயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். தொடர்ந்து நீண்ட நாட்கள் பயணிச்சுட்டு வர சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுடைய அந்த மன உறுதி நம்ம தமிழ் சமுதாயத்தையே வலிமைப்படுத்தும், ஒட்டுமொத்த உலகமும் வலிமையடையும். நம் சித்தர்கள் எல்லாருமே எல்லா பாடல்களுமே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. உலகளாவிய திருமணிங்க எவ்வளோ பாடல்கள் எல்லாமே உலகத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய சமுதாயம் வலிமையடையும் போது ஒட்டுமொத்த உலகமுமே வலிமையடையும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இன்றைய முதல் தினத்தை இன்றிலிருந்து வெற்றிகரமாக தொடங்கி எடுத்துகிட்டு போகலாம். மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாள் சேலஞ்சில் சந்திக்கலாமுங்க. இன்று முதல் பிரம்மச்சரியத்தில் ஜூன் 1 தேதி தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.